கொரோனா போன்று புதிதாக தொற்று நோய்கள் வரலாம் என உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது சென்னை மண்டல தலைமை செய்தியாளர் சிறில் தேவா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தொற்று நோய்கள் அதனை எதிர்கொள்வதற்கு மருத்துவத்துறை சார்ந்து எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக பேசுவதற்காக மருத்துவ விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் நம்பிட இருக்க அவரோடு பேசலாம். இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இந்த தொற்று நோய்களுடைய பரவல் இன்னமும் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதற்கு மருத்துவத்துறை தயாராகிவிட்டதா? தொற்று நோய்கள் இருக்க தான் செய்யும். அண்ட் இன்ஃபேக்ட் வர வர இன்னும் நம்ம புதுசாக தொற்று நோய் வரலான்னு எதிர்பார்க்கலாம். இப்போ கொரோனா வந்த மாதிரி இப்போ இயற்கையில் நிறையா இந்த மாதிரி பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரியாத நிறையா இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சதும் நிறையா இருக்குது. ஸோ அது நம்ம எப்போது நம்ம சுற்றுச்சூழலோட கொஞ்சம் நேச்சர் அண்ட் என்வாயர்மெண்ட்டோட நம்ம இன் ஹார்மனி இல்லாததுனால இப்போ காட்டுகளை நம்ம இதுக்கு டிஸ்ட்ராய் பண்ணுறோம், அது காட்டை வெட்டிட்டு நம்ம வீடை கட்டுறோம். அப்போ இந்த மிருகங்கள் நம்ம மாணவர்கள் கொஞ்சம் கூட கூட இன்னும் நெருக்கி நெருக்கி இருக்கிறதுனால இந்த தொற்று நோய்கள் சிலதெல்லாம் பட்சிகள்லேருந்தும் வைல்ட் அனிமல்ஸ், டொமெஸ்டிக் அனிமல்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் இருக்கிற தொற்று நோய்களும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், நிறைய ஆன்டிபயோட்டிக் நம்ம சாப்பிட்டதுனால அது கண்ட்ரோல் இல்லாமல் கன்ஃபியூஸ். கோவிட் நேரத்தில் நிறையா பேர் நிறைய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா நிறையா இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் வந்து அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆயிடுது. ஸோ அதே மாத்திரை வந்து இப்போ போட்டால் கேட்காது. ஸோ இப்போ இதில் ஆக்ஷன் என்ன பண்ணலாம் நம்ம, ஒன்று வந்து நியூ ஆன்டிபயோட்டிக்ஸ், புது மருந்துகள், அதுக்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கும். ரெண்டாவது என்னென்னா இருக்கிற மருந்துகளை நம்ம எப்படி ஆப்டிமலாக யூஸ் பண்ணலாம், ஓவர் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அந்த மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம சாப்பிடணும். சாதாரண இரும்பல் ஜுரத்துக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தால் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையே இல்லை. மூணாவது வந்து நம்ம டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணி மருத்துவருக்கு அது எப்படி அசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு புது நோக்கங்கள் அதை எடுத்துகிட்டு வரலாம். நாலாவது வந்து நம்ம ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது என்வாயரன்மெண்ட், மிருகங்கள், மாணவர்கள் எப்படி அந்த மூணு ஹார்மனியில் இருக்கலாம், அது வந்து லாங் டேர்ம் நம்மளுக்கு வந்து இந்த தொற்று நோய்களை கம்மி பண்ணணும், சேஃபாக இருக்கணும், கோவிட் மாதிரி இன்னொரு பேண்டமிக் வராமல் இருக்கணும்னா அப்போ வந்து ஒரு ஒன் ஹெல்த் அப்ரோச்சில் நம்ம போனால் தான் அது முடியும்.